அடுத்ததாக இந்த விகாரி வருடத்தில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்திலேருந்து நல்ல விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி எல்லாத்திலும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு யோகத்தை தரும் அரசியலில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த விகாரி வருடம் ஏற்படுவது உங்களை உதாசீனைப்படுத்துறவர்களெல்லாம் உங்களிடத்தில் வந்து சரணாகதி அடையக்கூடிய ஆண்டாகவும் இது காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் சமூகத்தில் மிக பொறுப்புகளுக்கு வரக்கூடிய நட்சத ராசிக்காரர்களாக துலா ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பணங்களும் அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் பெறக்கூடியவர்களாக காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு சைனஸ் ஒத்த தளவழி போன்ற விஷயங்களில் பாதித்துள்ளவர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் கால்சியம் டெஃபிஷியன்சி மினரல்ஸ் போன்ற பிரச்சனைகள் ஹார்மோன் குறைபாடுகள் துளாராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும் நாற்பது வயதை கடந்த துளாராசிக்காரர்களுக்கு அடிவயிற்றிலிருந்து உள்ள மூட்டு பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அந்த விஷயத்தில் மட்டும் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் உங்களால் குடும்பத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் சுபகாரியங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்று முடியும் அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் இருக்கின்ற வீட்டை விட்டு பெரிய வீட்டுக்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படுவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் தொலைதூரத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் சேரக்கூடிய பிராப்தங்கள் சிலர் குடும்பத்தாருடன் வெளிநாட்டுக்கு மைக்ரேட் ஆகுறதுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வந்தவர்கள் அதற்குண்டான யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவது மிகப்பெரிய பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் ஒன்றன் பெண் ஒன்றாக நல்ல செய்திகள் அனுகூலங்கள் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் விடுபட்டிருந்த தொழிலமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் சுவை தொழில் அமைப்புக்கு சிலர் செல்வார்கள் உத்தியோகம் வியாபா உத்தியோகத்திலெல்லாம் இருந்தவர்கள் அந்த உத்தியோகத்தை தைரியமாக ராஜினாக பண்ணி வியாபாரம் மற்றும் உங்களுக்கு பிடித்த பெரிய அளவு இண்டஸ்ட்ரியெலாம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு ஏற்படுவதும் அதுக்கு குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உறவினர் ஆசைகள் ஏற்படுவதும் எதிர்பார்த்த கடனமைப்பு கிடைப்பதெல்லாம் டக்கு டக்குன்று நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படும் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக அனுகூலமாக செய்யக்கூடிய பரிகாரமாக காணப்படுவது நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயருக்கு முன்பாக நரசிம்மரை தரிசனம் செய்துட்டு நரசிம்மர் சன்னிதானத்தில் நீங்கள் பிறக்கின்ற வந்த பிறந்த நட்சத்திரத்திற்கு பானகத்தை பணம் கட்டி விநியோகம் செய்யுமாறு அங்கு ரசீத் போட்டுக்கொள்வதும் பிறகு நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வதும் ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் பசுனை கொடுத்து மனதார தீபம் ஏத்தி மனதார பிரார்த்தனை செய்வதும் வேண்டுதல் செய்து கொள்வதும் நாமக்கல் ஆஞ்சநேயர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏத்தி கொண்டு வருவது சகலவிதத்தில் ஏற்றங்களும் அனுகூலம் தரும் மேலும் எப்பொழுது முடிந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய்க்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை வெளிபாடு சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது அஷ்டலட்சுமி கடாச்சத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான பரிகாரம்